ஏயோக்ரி ஆர்கானிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெல்வயலில் பாசையை எப்படி எளிமையான முறையில் நம்ம கட்டுப்படுத்தலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா பாசையை பொறுத்த வரைக்கும் கலைக்கு அடுத்ததாக நெல்வயலில் இந்த பாசை தான் வந்து ஒரு பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்திட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த செடிகளோட வளர்ச்சி எல்லாமே குறைஞ்சிதான் இருக்குது. இது காரணம் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய பாசை தான். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் தெரியும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெல் பயிரிடக்கூடிய எல்லா விவசாயிகளுக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இந்த பாசையை பொறுத்த வரைக்கும் எதனால் அதிகமாக வரும்னா, நமக்கு இந்த தலைச்சத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது இந்த பாசை வந்து வரும். அது மட்டும் இல்லாத மணிச்சத்தை வந்து அதிகமாக இது வந்து கிரகிச்சு வச்சுக்கும். அதனாலையும் வந்து இந்த பாசி வளர்கிறதுக்கு வந்து ஒரு மிகவும் வேகமாக வந்து வளர்ந்துட்டுருக்கும். ஸோ இந்த பாசியெல்லாம் வர்றதுனால நம்ம செடிகளுக்கு என்ன மாதிரியான ஆபத்தெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாசி வந்தாவே நம்ம யூட்ரோஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம். இந்த யூட்ரோஃபிகேஷன் நடக்கும்போது என்ன ஆகுனா, இந்த பாசி வந்து இந்த மாதிரி வயல் ஃபுல்லாக வந்து படிஞ்சிடும். இப்படி வயல் ஃபுல்லாக படியும் போது நம்ம நெல் வயலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு புது இலை ஒரு புது வேர் வந்து உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகக்கூடிய இந்த வேர் தான் வந்து செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அப்படி வளரக்கூடிய வேருக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ஆக்சிஜன் வந்து நல்ல வேருக்கு வந்து கிடைச்சா தான் பயிர் வந்து நல்ல திரச்சியாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பாசி வந்து என்ன பண்ணுன்னா, பயிருடைய வேருக்கு வந்து இந்த ஆக்சிஜனை வந்து கிடைக்காத மாதிரி பண்ணிடும். இப்போ பாருங்க, இந்த வயல் ஃபுல்லாகவே வந்து பாசி அப்படியே படர்ந்துட்டு இருக்கு. இப்படி வயல் ஃபுல்லாக இது படர்ந்துட்டு இருக்கும்போது வளிமண்டல காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த மண்ணுக்கு வந்து போகாது. அப்படி மண்ணுக்கு வந்து போகாத போது இந்த பயிர்கள் வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்காது. அப்படி எடுத்துக்கலன்னா, அதாவது அந்த காற்றோட்டம் வந்து கிடைக்கலன்னா பயிர்கள் வந்து மற்ற சத்துக்களையும் வந்து எடுத்துக்காது. அதுக்கப்புறம் காற்றோட்டத்தையும் வந்து வேருக்கு வந்து கொடுக்காது. இதனால பயிர்களோட வளர்ச்சி வந்து குன்றி காணப்படும். இதை நம்ம வந்து பாசியை ரொம்ப எளிமையான முறையில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னா, நம்ம இந்த மணிச்சத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் உரங்களை வந்து தேவைக்கேற்ப வந்து நம்ம கொடுக்கணும். தேவைக்கேற்ற உரத்தை மட்டும் நம்ம கொடுக்கறது மூலமாக இந்த மாதிரியான பாசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி பாசி இதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நம்ம கொடுக்காது இருக்கிறது நல்லது. அதுக்கடுத்து இன்னொரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்னென்னா, அசோலா நம்ம வந்து இதில் விடலாம். அசோலா விடுறது மூலமாக இந்த பாசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து களை மேலாண்மை, களை வந்து கரெக்டாக நெல் வயலுக்கு வந்து எப்பப்போலாம் களை எடுக்கணுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து கண்டிப்பாக களை எடுக்கணும். களை எடுத்தோம்னா நம்ம அந்த பாசியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, ஓகே. இதெல்லாமே பண்ணியும் இந்த பாசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா, காப்பர் சல்ஃபேட் கடைகள் எல்லாம் கிடைக்கும். காப்பர் சல்ஃபேட் நம்ம படிக்கும்போது எல்லாமே படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூலில் இருக்கும்போதும் இல்லை காலேஜ்லாம் எங்கே வேணாலுமே நம்ம அந்த காப்பர் சல்ஃபேட் என்ற பேரை வந்து படிச்சிருப்போம். பார்க்கறதுக்கு வந்து நீல கலரில் இருக்கும். அது நிறைய கடைகள் எல்லாமே கிடைக்கும். அதை வாங்கி ஒரு ஏக்கருக்கு 3 கிலோன்ற அளவில் வாங்கி ஒரு சின்ன துணியை வந்து எடுத்துக்கிட்டு அதில் முடிச்சா, இப்போ நம்ம காசு இல்லாமல் எப்படி காணிக்கை எடுத்து வச்சு கட்டுறதுக்கெலாம் நம்ம வந்து சின்ன சின்ன பொட்டலாம் மாதிரி போட்டு நம்ம கட்டுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் தூள் தூளாக எடுத்து இந்த மாதிரி வயலில் வந்து நம்ம அங்கங்கே போட்டு விட்டுறலாம். இதை வந்து போட்டு விடும்போது என்ன பண்ணணும்னா, இதில் வந்துட்டு தண்ணி வந்து கரெக்டாக தேக்கி மட்டும் வச்சுருக்கணும். தண்ணி வந்து புது தண்ணியோ இல்லை உள்ளாரக்கூடிய தண்ணியோ வந்து ஒரு 3 நாளுக்கு வந்து வெளியிலையும் போகக்கூடாது. புது தண்ணி வந்து வயலுக்குள்ளேயும் வராமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இந்த தண்ணியோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு இந்த பாசிகளை வந்து அழிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடும். பாசிகளில் இருக்கக்கூடிய முதல்ல அந்த ரெஸ்பிரேஷன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாசம் வந்து தடைப்படும். அப்படி சுவாசம் வந்து தடைப்பட்டுச்சுனாவே அடுத்து இந்த பாசிகள் எல்லாமே வந்து இறந்துடும். பாசிகள் இறந்துட்ட பிறகு இப்படி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த வயல் வந்து பார்த்தோம்னா இந்த பாசிகள் எல்லாமே அடுத்து கருப்பு நிறத்தில் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து நம்ம வந்து புது தண்ணியை வந்து விட்டுறலாம். ஸோ இந்த பாசையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான மெத்தட் வந்து இதுதான். ஒரு ஏக்கருக்கு ஒரு 40-50 முடிச்சுகள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு கரெக்டாக 3 கிலோ காப்பர் சல்ஃபேட் இருந்தால் போதுமானது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நெல் பயிரிடக்கூடிய எல்லா விவசாயிகளுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த வயலெல்லாம் பாருங்கள், நிறைய வளர்ச்சி வந்து குன்றி தான் காணப்பட்டுருக்கு. இது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த பாசி தான். ஸோ இந்த பாசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நம்ம இந்த நெல் வயலில் பயிர் வந்து நல்லா வளர்றதையும் நம்மளால் ஊக்குவிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.